மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் என்னுடைய ஒரு ரொட்டீன் லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வீக்கெண்ட் ரொட்டீன் கூடவே நாங்கள் வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அந்த ஷிஃப்டிங் அண்ட் பேக்கிங் எல்லாமே சேர்த்தே இந்த வ்ளாகில் பார்ப்பீங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸோடு சேர்ந்து எப்படி இந்த ஷிஃப்டிங் அண்ட் பேக்கிங் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வ்ளாகில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ளாக்குள்ளே போயிடலாம். இந்த ப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரேண்டமாக அங்கங்கேருந்தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பேக்கிங்னால எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம ஒரு இடத்துல அப்போ தான் செட்டில் ஆகிருப்போம். அங்கேருந்து மூவ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஒரு 4-5 வருஷம் இருந்துட்டு மூவ் ஆகிறப்ப ஒரு ஃபீல் நம்மளுக்கு தெரியாது. சடனாக மூவ் ஆகிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து. சென்னையிலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஓன் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 1.5 இயர்ஸ் தான் நாங்கள் இருந்திருப்போம். டக்குன்னு ஒரு மூவ் மதுரைக்கு, அதவே என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வரல. இப்போ மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு போகிறோன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மெயினாக குட்டீஸ் வச்சுட்டு இந்த பேக்கிங் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பண்ணுற மாதிரி தான் நல்ல நீட்டாக வந்து ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை பேக் பண்ணணும், இதை இதெல்லாம் எடுத்து வச்சிடணும், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும்ட்டு ஒரு 10 டு 12 டேஸ் பிஃபோரே நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா மே 1 தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எது எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆஷ் வித் ரெட் கலர் ட்ரெஸ் என்னுடைய ரொம்ப ஃபேவரேட்டான ட்ரெஸ். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்காக கத்தார்லேருந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த ஒரு மெட்டீரியல் அது. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷாரிப் பிறந்தப்போ எடுத்த ட்ரெஸ். ஸோ அது வந்து இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த ஆஷ் கலர் டாப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தது. அவங்க மேக்ஸுக்கு போயிருந்தப்போ ரொம்பவே அழகாக இருக்குது, ப்ரெட்டியாக இருக்குன்னு, எனக்கு சூட்டபிளாக இருக்குமேனு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எனக்குன்னு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா கைவிட்டு என்னக்கூடிய அளவு தான். ஜஸ்ட் ஒரு 3 டாப் இல்லை 4 டாப் தான் இத்தனை வருஷத்தில் எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, நான் கேட்காமலேவும். ஸோ கபோர்ட் வந்து நீட்டாகவே நான் ஆர்கனைஸ் பண்ணல. சாரீஸும் அப்புறம் வெளியே போட்டு போகிற குர்த்திஸ் மட்டும் நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மித்தது எதுவுமே நான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் என்னுடைய தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வ்ளாக் வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து ப்ராப்பராக எடுக்க ஆரம்பித்தேன். சாட்டர்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, அந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான குக்கிங்காக தான் இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டேன். இந்த பேக்கிங் அண்ட் ஷிஃப்டிங் முடிகிற வரைக்கும் குக்கிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்து தெரியும், பொதுவாக குக்கிங் லேடிஸாக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி குக்கிங் தான் அதிகமான நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக பிளான் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கார சட்னி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டே அப்படியே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கார சட்னிக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளே இந்த ரேக் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பெரிய மேஜர் ரேக் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியே ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு ஆகும். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். பட் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எதையுமே எடுத்து வைக்காது, அப்படி அப்படியே தூக்கி போடுனாங்க. எப்படி இங்கே புது வீட்டுக்கு போகிறப்ப நம்ம அங்கே போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம், ஜஸ்ட் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணவே டைம் பத்தாது. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் எனக்கு அங்கே கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குமே நான் பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா ஜென்ஸ் வந்து சும்மா வாயிலாக சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்மளுக்கு தான் தெரியும் கஷ்டம் எந்தளவுக்கு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும்ட்டு பொதுவாக கிச்சனை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கபோர்ட்ஸுமே நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணணும், நம்மளுடைய கபோர்டாக இருக்கட்டும் பசங்களுடைய கபோர்டாக இருக்கட்டும். ஸோ கரைச்சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக பணியாரமூத்துலான்னு டிசைட் பண்ணேன், பட் யாருமே பணியாரம் வேணான்ட்டாங்க. சரி ஓகே தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு பணியாரத்துக்கு கரைச்சி மாவுலேயே தோசை ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா பணியாரம் வேணான்ட்டாங்க. நான் எப்போ பணியாரத்துக்கு மாவு அரைக்கிறேன் அப்போல்லாம் வேணாம் பணியாரம், தோசையை ஊற்றுன்றாங்க. என்னமோ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இட்லி மாவில் பணியாரம் ஊற்றினா தான் பிடிக்குது, பணியார மாவு தனியாக அரைச்சி ஊற்றினா பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் மட்டும் இனிப்பு பணியாரம் எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்துடன் போல் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப நாள் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் பணியாரம் எடுத்து வச்சுட்டு எனக்கு கொஞ்சமாக நான் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் இப்போ பார்த்துருக்க வீட்டுக்கு குடிய சீக்கிரமே பல்காய்ச்சிடுவோம். ஸோ பல்காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ இதெல்லாமே முடிஞ்சு நான் உங்களுக்கு வ்ளாகாக கேப்சர் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக நான் வ்ளாகாக கேப்சர் பண்ணணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குதுங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் இப்போ வீடியோஸ்லாம் கம்மியாயிடுச்சு. வீடு தேடுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஜாபாக இருக்குது. நான் வந்து நினச்சேன் பொதுவாக சென்னையில் வீடு தேடுறதா கஷ்டம் போலன்ட்டு, பட் என்னுடைய தாட் ப்ராசஸ் ரொம்பவே தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீடு தேடுறதுமே கஷ்டம் தாங்க, வீடு வீடு தானே. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடணும், பட் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வீடாகவே அமைஞ்சிருச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் செட் ஆகிட்டு நான் நல்ல ப்ராப்பராகவே வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் ரொம்பவே பிடிக்கும் நம்புகிற என்ன மாதிரியும். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து
ஹாட்பாட் ரைஸாக பண்ணிட்டால் நைட்டு கொஞ்சம் அந்த பேக்கிங்லாம் பண்ணிடலாமேனு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்பைசஸ் வந்து இப்போ வெயில் காலம் பொறுத்த வரைக்கும் ஸ்பைசஸ் கம்மியாகவே சேர்த்துலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது, அந்த ஸ்டொமக் அப்செட்லான்ட்டு. ஸோ லைட் ஃப்ளேவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு எப்பயுமே கிரேவி ஊற்றிக்க மாட்டோம், பட் இருந்தாலுமே நைட்டு திடீர்னு எதுவும் பேக்கிங் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்குறப்ப மீல் மேக்கர் நிறையாவே இருந்துச்சு. ஸோ இதை காலி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன். வெரைட்டி ரைஸ்க்கும் ஆகும், அதேமாதிரி நைட் வந்து சப்பாத்தி இல்லை தோசை ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் கிரேவியும் சேர்த்து ஆஃப்டர்நூனே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இந்தமாதிரி சின்ன சின்ன பிளானிங் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள் வந்து பெரிய அதாவது பெரிய வேலைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது இல்லை கெஸ்ட் வரப்போகிறாங்க அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 days இந்த மாதிரி தான் என்னுடைய குக்கிங் வந்து நான் பிளான் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாகவும் தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக எல்லா சுச்சுவேஷனுமே ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். எனக்கு வந்து பர்சனலாக அந்தளவுக்கு பிரியாணி மேலாம் இஷ்டம் கிடையாதுங்க. அப்படியே நான் சாப்பிட்டாலுமே நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பீசஸ் இல்லாமல் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படி நம்ம ஆஃப்டர்நூன் லைட்டாக தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக எனக்கு வந்து மில்க் ஷேக் வேணும், அப்படி இல்லாட்டி ஃப்ரூட் மிக்சர் வேணும்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே, ஃப்ரூட் மிக்சரை வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் அவங்க குடிக்காமல் வந்திருக்காங்க போலன்ட்டு பாசமாக போய் எடுத்து கொடுத்தா நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் உனக்கு மட்டும்தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஷாரிஃபுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். மஹின் வந்து அப்போ தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ ஷாரிஃப் ஏதோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கார்ட்டூன் ஷோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானும் அப்படியே கார்ட்டூன் ஷோ பார்த்துக்கிட்டேயும் ஃப்ரூட் மிக்சர் என்ஜாய் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே வதங்கிடுச்சு. ஸோ அதனால் மஷ்ரூம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு பிரியாணியுமே ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து வீட்டில் எல்லாருமே லேட்டாக தான் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் டான் 1 o'clockலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடை 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 கடன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 8 years ரெண்டு பர்னரில் தான் சமைச்சிட்ருக்கேன், பட் இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆஃபீஸ் போகிற ரெண்டுமே அட் அ டைம் இருக்கிறதுனால என்னால் ரெண்டு பர்னரில் சமைச்சு மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு 3 burner வேணும்னு கேட்டிருந்தேன். சரி ஓகே, காலவாசல் போய் ஈவினிங் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட் போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலவே எல்லாருக்குமே சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனக்குமே பர்சனலாக கொஞ்சம் வெளியே போகணும், வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கேன்னு ஃபீல் ஆச்சு, அதனால தான் வெளியே போகலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து போன வ்ளாக்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்க்கா வீடு மாறுறீங்க, ஏன்க்கா வீடு மாறுறீங்க, வேறு மேலங்க பெட்டரான ஒரு ஹவுஸ் அமைஞ்சிச்சு. ஸோ பக்கத்துலேயே தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம், 2 or 3 சந்து தள்ளி தான் ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறோம், வேறு எந்த ரீசனுமே இல்லை. அதே மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து சூட வெங்காய பஜ்ஜி போட்டுட்டு டீ குடிச்சிட்டு போகலாமேனு சொல்லிட்டு வெங்காய பஜ்ஜியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஷாரிஃப் வந்து வெங்காய பஜ்ஜிக்கு அவ்வளோ பெரிய லவர்னு சொல்லலாம், 100 bajji சுட்டு கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அந்தளவுக்கு உனக்கு வெங்காய பஜ்ஜினா பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்காகவே பர்சனலாக சுட்டு கொடுக்கணுமேனு சொல்லிட்டு சுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே ஏங்கா ஷிஃப்ட் ஆகிறீங்க, என்னக்கா உடம்பு சரியில்லை அப்படின்லாம் பர்சனலாக விசாரிக்கிறது அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே டச் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு டியரஸ்ட் சிஸ்டர் விசாரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறத விட மனமாற மனசுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாலே பர்சனலாக எதுவும் சொல்லணுனாலே தமிழில் சொன்னால் தான் எனக்கு வந்து ஒரு ஃபில்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்குன்னு. ஸோ நாங்கள் வெளியே போகிறோம்னு பிளான் பண்ணிட்டாலே லேட்டாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா கிளீனிங் ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் போவேன், ஏன்னா வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படிங்கிறது. 3 burner அப்படி இல்லாட்டி 4 burner ஸ்டவ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் காலவாசல் இருக்கக்கூடிய கிரியாஸ் போயிருந்தோம். பட் ரொம்ப 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 எங்களுக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து ஏசி தான் வாங்க வந்திருக்கோம்னு நினச்சாங்க, பட் நாங்கள் ஸ்டவ் தான் வாங்குறோம்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இதுவரைக்கும் எவ்வளவோ ஷாப்ஸ் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம், ஸோ ரொம்பவே ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ வரப்போ வந்து ஐயங்கார் பேக்கரில் வழக்கம் போல் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச லெமன் டீ, எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். குக்கீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அசால்ட்டடாக எல்லா ஃப்ளேவர்ஸுமே மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு குக்கீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு வந்து இந்த கோகனட் குக்கீஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் 2 தான் இருக்குது, யாருமே எடுக்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன். நம்ம வீட்டில் தான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்களே, நான் ஹாஃப் குக்கி தான் சாப்பிட்டேன் கோகனட் குக்கி, அதுக்குள்ளே 1.5 குக்கி யாரோ அட்டையை போட்டு சாப்பிட்டுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாச்சு. இது கூடவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாம் கேக், எனக்கு மட்டும் இல்லை எனக்கு ஷாரிஃப் மஹின் 3 பேருக்குமே ஜாம் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜாம் ரோல் கேக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ கிளீனிங் அண்ட் பேக்கிங் ரெண்டுமே சைமல்டேனியஸாக போகிறதுனால கிச்சன் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 or 3 days இதெல்லாம் ஓகே ஆயிரும், எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிடணும்னு டிசைட் பண்ணிட்டேன்.
ஸோ வழக்கம் போல் தான் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சப்பாத்தி சுட்டுட்டு மில்மேக்கர் க்ரீ வச்சு நான் நைட்டை வந்து டின்னர் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டானதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து தான் சண்டே மார்னிங்லேருந்து தான் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வைப்ஸோட டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே எனக்கு ஹாப்பியும் ஃபீல் ஆச்சு, ஏனே தெரியல அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாமே நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்று ஃப்ரெஷ்ஷாக ஏர் வாங்கிக்கிட்டு இருந்தேன். 6:30 ரொம்ப பளீச்சின்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இளம் வெயில் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. 6:30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30-11 வந்து மாவு அரைச்சிடணும்னு சொல்லிட்டு இட்லி தோசை மாவுக்கு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். இந்த தடவை ரொம்ப கம்மியான பேட்ச் தான் அரைக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் பேக் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே காலி பண்ணிடணுன்றதுக்காக தேவைப்பட்டால் பசங்களுக்கு தோசைக்காக மிக்சர் ஜாரில் வந்து மாவு அரைச்சிக்கலான்னு அளவாக தான் ஊற வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறப்ப கொஞ்சமாக வந்து குண்டு ஜவ்வரிசி அவல் அப்புறம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், சூப்பராக இட்லி வந்து புசு புசுன்னு சூப்பராக வரும். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேஸ் பேக்குக்காக நான் பச்சைப்பயிர் வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நிறைய பேர் மறுபடியும் அந்த ஃபேஸ் பேக் போட சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 tablespoon அளவுக்கு வெந்தயம் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ காஞ்சது, அதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு பன்னீர் ரோஸ் நான் வீட்டிலே காய வச்சது, இதெல்லாமே சேர்த்துட்டு 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த கிழங்கா கிடச்சிச்சுன்னா அதையும் சேர்த்து காய வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து 15 days ஒன்ஸ் அரைச்சிக்கிறதுனால மிக்சர் ஜாரில் நான் வந்து அரைச்சிக்கிருவேன். நீங்கள் வந்து பல்காக கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக தோசை தான் பண்ண போகிறேன்றதுனால பேக்கிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 15-20 minutes அந்த பேக்கிங் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து மொத்தமாக நீ அள்ளி இந்த கார்ட்டூன் பாக்ஸில் போட்டு நான் வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னதுனால எல்லாத்தையுமே அள்ளி நான் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 boxes வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நல்லா நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். இந்த தூக்குவாளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1 liter பால் பிடிக்கிற மாதிரி 1 liter இல்லை கிட்டத்தட்ட 2 liter வரைக்குமே பிடிக்கும் நம்பர். அதை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரேக்ஸ்லாம் வந்து நல்லா க்ளீனாக கழுவி காய வச்சு ஓரமாக எடுத்து வச்சாச்சு மகின் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. சில பாக்ஸஸ்லாம் வந்து நாங்கள் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கோம். ஸோ அதையுமே நாங்கள் எடுத்து ஓரமாக வச்சுட்டோம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டனும் மட்டன் ஈரலும் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நுரையீரல் கேட்டிருந்தோம் பட் தீந்து போச்சுன்றதுனால நான் வந்து ஈரலாக வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே லாஸ்ட்டாக நான் அங்கே போகிறப்பா தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இல்லை, ஐயோ என்ன கொஞ்சம் கூட இல்லை. ஷிஃப்டாக போகிற நேரத்தில் ஏன் பல்காக அரைச்சிக்கிட்டேன், அளவாக அரைச்சிக்கிட்டேன். நான் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா 1 cup பூண்டு எடுத்தேன்னா 3/4 cup தான் இஞ்சி எடுத்துக்குவேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறீங்கன்னு. ஸோ 1 cup பூண்டுக்கு 3/4 cup இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பவுடர் உப்பு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த நல்லெண்ணெயை உப்பு சேர்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப அதோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 1 month வரைக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ எப்போயுமே நீங்கள் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தோடனே மட்டனாக இருக்கட்டும் இல்லை சிக்கனாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டே நீங்கள் லைட்டாக வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போனாலும் குழம்பு வச்சுக்கலாம். எங்கள் அம்மா எப்போயுமே இப்படி தான் பண்ணுவாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகு தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு கறியெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் லேட்டான எப்போனாலும் குழம்பு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வதக்கி வச்சுட்டு வந்துட்டு துணியெல்லாம் அலசி போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் லஞ்சு சமைக்கிறதுக்கு முன்னாடி மாவையுமே போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு கிரைண்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிம்பிளாக முடிச்சிட்டோம் சொன்னால் வீடியோவில் காட்டலை. ஸோ எனக்கு வந்து சண்டே போன சண்டே ரொம்பவே பிஸியாக போயிடுச்சுங்க. அதனால் ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. எப்படா படுப்போன்ற அளவுக்கு நான் அவ்வளோ டயர்டாகிட்டேன், அந்தளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் எனக்கு வந்து. ஸோ இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிற வீடு வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு 1 month கிட்டே பூட்டி போட்டிருந்தோம், உங்களுக்கு தேவைன்னா க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு ஓனர் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சண்டே ஈவினிங் 4:00 மேலே கிளம்பிடுவோம், அதுக்குள்ளே எல்லாருக்குமே முடிச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஹரிபரி எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். சண்டே வந்து என் ஹஸ்பண்டுக்கும் மகினுக்கும் சேர்த்தே சத்துமாவு கஞ்சி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நான் சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கல. சம்மர் டைம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஹாட்டாக நான் வந்து எடுத்துக்கிறதே இல்லை. ஏன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி கூட குடிக்கிறதில்ல, ஜஸ்ட் எனக்கு ஏதாச்சும் குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது ரொம்பவே கூட. ஸோ நான் வந்து மட்டனை வேக போட்டிருந்தேன். ஈரல் தாளிச்சு விடணுமேங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஸ்டாக் மட்டும் தனியாக எடுத்து பசங்களுக்கு இது மாதிரி கொதிக்க விட்டுட்டு தான் நான் கொடுப்பேன். கறியோடு சேர்த்து கொதிக்க விட்டோம்னா ரொம்ப கறி வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ கறி வந்து ஓரளவுக்கு வேக வச்சுட்டு மட்டன் ஸ்டாக் தனியாக எடுத்து நல்லா கொதிக்க விட்டு ஆற விட்டுட்டு தான் பசங்களுக்கு வந்து கொடுக்கறது.
உங்களுக்கு வந்து என்னுடைய வாய்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏனே தெரில. சம்மர் டைம்ஸில் சமயம் ஏதாச்சும் கூலாக குடிப்பேனா அப்படியே எனக்கு ட்ரை காஃப் பிடிச்சிக்கிறோம். அது போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 or 2 months ஆயிரும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண டஸ்ட் அலர்ஜி சேர்ந்துக்குச்சு. ஸோ த்ரோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வாய்ஸ் வந்து ரொம்பவே வீடியோவில் பேடாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லிட்டேன். சமைச்சிக்கிட்டே கிடக்கடை நான் மித்த வேலைகளையுமே சைட் பை சைட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய டேஸ் பிஸியாக போகிறதுனால சமையல் ஒரு பக்கம், பேக்கிங் ஒரு பக்கம், அப்புறம் மித்த வேலைகள் பார்க்குறது தான் போய்கிட்டிருக்கு. ஒரு பர்னரில் வந்து ஈரல் வறுவல் போட்டு விட்டுட்டு இன்னொரு பர்னரில் வந்து மட்டன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே மட்டனே ஈரலே வேக வச்சுட்டதுனால எனக்கு வந்து குக்கிங் கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. மாவெல்லாம் ஆட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு 11:30 கிட்ட தான் சமைக்க என்ட்ரானே, பட் கரெக்டாக 1:30க்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து லஞ்ச் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈரல் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், ஷாரிஃபை தவிர. நான் என் ஹஸ்பண்ட் மகன் மூணு பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடும். மந்த்லி 1 or 2 times ஈரல் எடுத்துக்கணுன்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் எடுத்துக்கிறது. ஸோ ஈரல் எடுக்கிற அன்னைக்கு மட்டன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து தேங்காய் ஊற்றிட்டும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவேன். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி ரசம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆசையாச்சு தக்காளி ரசம் சாப்பிடணும் போல இருக்குன்ட்டு. எங்கெங்கே இந்த சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து ரசம் எடுத்துக்கவே தோண மாட்டேங்குது. நான் மேக்ஸிமம் தயிர் தான் எடுத்திருக்கேன், ரசன்றதே ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிடுவேன். ஸோ சண்டே லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், மட்டன் கிரேவி, ஈரல் வறுவல், அப்புறம் ரசம், இது கூட மாம்பழம் எடுத்துக்கிட்டோம். ஸோ லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், யாருமே சாப்பிடலன்னு சொன்னதுனால கிரைண்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதேமாதிரி நீட்டாக தொடச்சிட்டு அந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து இந்த கிரைண்டர் டேபிள் வச்சுருக்கக்கூடிய இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சென்னையில் இருக்கிறப்ப 600-700 தான் வாங்கினேன், பட் நல்ல ஒர்த்தியாக நல்லாவே உழைக்குதுன்னு கூட சொல்லலாம். PS2 மூவி பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை டவுன்லோட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் மூவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மூவி முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து போகக்கூடிய புது வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:35 கிட்டே வந்து போனோம். ஸோ என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக அவங்க விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் வீட்டுக்கு வரவே ஒரு 7:30 கிட்டே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் வீட்டில் தான் மஹின் ஷாரிஃப் ரெண்டு பேருமே விட்டுட்டு போயிருந்தோம். வந்தனமே பசங்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு கட கட கடன் டின்னர் வேலையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டேனுடைய டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் உட்காரக்கூட எனக்கு டைம் இல்லை. பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம். வரப்போ கொஞ்சமாக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதேமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி டேவை ரொம்ப ஃபுல்ஃபில்லாக முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோடு முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வ்ளாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கார் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் கூட எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.